ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வகுப்பு 4 வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு என்னென்ன கண்டாய் வழியிலே. சரிங்களா? சரி, இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? சொல்லாமல் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ஆனால் நம்ம எடுக்க போகிற பாடத்துக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சும்மா ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு 18 வயசான ஒரு பையன் இருக்கான். சரிங்களா? அவன் வந்து என்ன பண்ணுறான், ஸ்கூல்லாம் போகலை, ஆனால் அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அந்த பிஸ்னஸ் எதா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஒரு சின்ன தொழில் தொடங்குற எல்லாமே பெரிய பெரிய முதலீடுகள் தான் போட்டு பெரிய தொழில் தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, சின்ன தொழில் கூட அவங்க என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். அதுக்காக அவங்க வீட்டில் போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கேட்குறான், அம்மா அம்மா நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியாடா சரி, இந்த இதுதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ கொடுக்குறாங்க, ஒரு 500 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, இதுதான் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. தொழில் தொடங்கிறதுக்கு அது போதுமா? போதாது இல்லையா? கண்டிப்பாக போதாது. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம இதை நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போய்டுவோம், நான் காலேஜுக்கே போகிறேன் ஸ்கூலுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அந்த 500 வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சும்மா சாதாரணமாக நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போகிறப்ப பார்க்குறான் நிறைய ஹோட்டல் கடைலாம் இருக்குது. அப்போ போயிட்டு நம்மளும் இதை மாதிரி ஒரு சிற்றுண்டி உணவகம் வந்து ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்காக அவங்கக்கிட்ட போய் கேட்குறான், சார் இதை மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அதுக்கெலாம் நிறைய செலவு ஆகும்ப்பா, நிறைய காய்கறிகள்லாம் வாங்கணும், நான்வெஜ்ஜாக இருந்தால் அதுக்கானதெல்லாம் வாங்கணும், அப்போனா பார்த்தா நம்மள்ட்ட நிறைய காசு இருக்கணும், நம்ம முதலீடு போட்டால் தான் லாபம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்களான்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுக்கிட்டே போகிறான். போகிறப்ப வீட்டில் உக்காந்துட்டு யோசிக்கிறான். அவங்க வீட்டில் பார்க்குறான், அவங்க வீடு எங்கே இருக்குது, ஒரு மெயினான பிளேஸில் தான் அவங்களுடைய வீடும் இருக்குது. சரிங்களா? அவங்க வீட்டை பார்க்குறான், அவங்க அம்மா கிட்டே போய் சொல்கிறான், அம்மா அம்மா இதை மாதிரி நான் ஹோட்டல் கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படியாடா சரி நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பணம் பத்தாதுமா, எனக்கு வீட்டில் இருந்தும் கொஞ்சம் பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அப்படிங்களா சரி உங்களுக்கு வீட்டில் தானே வேணும், சரி நீங்கள் வீட்டில் இருந்து எந்த பொருளைனாலும் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ஆட்கள் உதவியும் தேவைம்மா அப்படின்றப்ப நம்ம வெளியில் போய் யாரையுமே என்ன பண்ண முடியாது, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காசை வச்சுட்டு வெளியில் யாரையுமே வேலைக்கு கூப்பிட முடியாது இல்லையா? அப்போது நம்ம வீட்டில் இருக்கவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க பேரண்ட்ஸும் கண்டிப்பாக நான் உனக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டிலேயே வந்து இருக்கக்கூடிய அந்த நாற்காலி டேபிள் எல்லாமே எடுத்து போட்டு ஒரு சின்ன ஹோட்டல் லுக் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு சரி நம்ம வந்து இந்த ஊரில் யாருமே செய்யாத அளவுக்கு நான்வெஜ் வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஆசை. அதுக்காக என்ன பண்ண போகிறான், ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான். எந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான்னா மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறான். ஆக வச்சுருக்கிறது எவ்வளோ, 500. இந்த 500 வச்சுட்டு என்ன பண்ணுவான், காய்கறிகள் வாங்கணும், மீன்லாம் வாங்கணும் இல்லையா, ஹோட்டலுக்கு தேவையான செலவுலாம் பார்க்கணும். அவன் என்ன பண்ணுறான், இந்த 500 வச்சுக்கிட்டு கடைக்கு போகிறான். அவனுடைய டார்கெட் எவ்வளோ, 300 தான், மீனுக்கு எவ்வளோ, 300. அவன் போயிட்டு மீனை போய் கேட்குறான், ஒரு நல்லா வஞ்சிர மீன் மாதிரி இருக்குது அந்த மீனை போய் கேட்குறான். ஏன்னா ஹோட்டல் கடலெல்லாம் மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மீனை போய் கேட்குறான். அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க, அதோடைய விலையே அதிகமாக சொல்கிறாங்க, அதுவே விலையே 1000, 1500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 500 தான் இருக்குது இல்லையா. அப்போது என்கிட்ட இந்த 300 தாங்க இருக்குது, நீங்கள் இதுக்கு எந்த மீன் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க காட்டுறாங்க, நீ வச்சிருக்கிறது இந்த 300 தானா, அப்போது உனக்கு என்ன கிடைக்கும், இந்த மீனோட தலைகள் தான் கிடைக்கும். யாருமே தலையெல்லாம் வெட்டி குழம்புல போட மாட்டாங்க இல்லையா. அப்போது அவங்க என்ன பண்ணுறான், தலைகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே தலையை பார்க்குறான், ஆனால் தலைகள் எவ்வளோ தரம் தராங்க, நிறைய தராங்க அவனுக்கு, 300 நிறைய தலைகள் வந்து தராங்க. உடனே அந்த தலைகளை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறான், காசை கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அவங்க அம்மா அப்பா பார்க்குறாங்க, என்னப்பா தம்பி மீன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வெறும் தலையை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கியே, இதை வச்சு நம்ம என்ன குழம்பு செய்கிறது,
இதை யாராவது இந்த குழம்பை ஊற்றி சாப்பிடுவாங்களா, யாராவது கேட்பாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான், அம்மா நம்ம எதுவுமே வந்து நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது, எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையுமே என்ன பண்ணுறான், அவன் க்ளீன் பண்ணுறான். இப்போது நம்ம மீனாக இருந்தால் உடனே க்ளீன் பண்ணி குழம்பிச்சிடலாம் இல்லையா, ஆனால் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது அந்த தலை இல்லையா, அதை போய் நம்ம க்ளீன் பண்ணோன்னா அதுக்கே என்ன ஆகிடும், நிறைய டைம் வந்து செலவாகும். அப்போ அவன் அந்த தலையையும் க்ளீன் பண்ணுறான். வீட்டில் இருக்க தன்னுடைய அக்கா அம்மா எல்லாருமே வச்சுட்டு அந்த தலையை க்ளீன் பண்ணி ஒரு அருமையான குழம்பை வச்சிட்டான். இப்போ எல்லார்ட்டையுமே என்ன சொல்லணும், அவன் எங்கள் ஹோட்டலில் சாப்பாடு டேர் கலர் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடணும் இல்லையா. அப்போ அவன் பேனர் ஒன்று, அந்த ஹோட்டல் கடை எதிர்கலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேனர் ஒன்று வைக்கிறான். அதில் என்ன எழுதி வைக்கிறான்னா, எங்களிடம் சுவையான உடலுக்கு நலன் தரும் மிக அற்புதமான சுவை மிக்க உடல் ஆரோக்கியத்தை காக்கும் வஞ்சரம் மீன் தலை குழம்பு எங்களிடம் மட்டுமே கிடைக்கும், இந்த ஊரில் வேறு எங்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வைக்கிறான். எல்லாருமே போகிற வர்றவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா இது தலையில் மீன் குழம்பா, இது எப்படி வைக்க முடியும், என்ன இவன் கிறுக்கா ஏதாவது ஆயிட்டானா, தலையை யூஸ் பண்ணி என்ன குழம்பு வைக்க முடியும், அது சாப்பிட்டா அவ்வளோ நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு ஆச்சரியத்தோடைய அந்த எல்லாருமே ஆச்சரியத்தோடையே அந்த ஹோட்டலுக்குள்ளே வராங்க. ரொம்ப சின்ன ஹோட்டல் தான், ஒரு நாலஞ்சு பேர் தான் ஃபஸ்ட்டு உட்காந்து சாப்பிட முடியும் இல்லையா. அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான், வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு தலை குழம்பை ஊற்றுறான், அந்த தலையுமே வைக்கிறான். சாப்பிட்றவங்க மிக அருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை ரொம்ப பாராட்டுறாங்க. அப்புறம் அவனுடைய புகழ் வந்து என்னது, எல்லா இடத்துலையுமே பரவுது. இதை மாதிரி ஒரு தலை மீன் தலை குழம்பு வைக்கிறான், ரொம்ப அருமையாக இருக்குது, அது ரொம்ப உடலுக்கு நல்லதா, ரொம்ப சக்தி வாய்ந்ததான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய புகழ் வந்து எல்லா இடத்துலையும் பரவுது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவனுடைய ஹோட்டலை தேடி வராங்க. அந்த நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சிட்டு எதை தூக்கி போட்டோமோ அந்த பொருளை வச்சு உருவாக்கின ஒரு குழம்பை சாப்பிட்றதுக்காக அவனுடைய ஹோட்டலை தேடி நிறைய பேர் வராங்க சரிங்களா. வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதை ஆர்வத்தோடு சாப்பிட்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஹோட்டலும் முன்னேறி போய்கிட்டே இருக்குது. ஆனால் அவன் கடைசி வரைக்குமே அந்த எவ்வளோ ஒரு பெரிய நிலைமைக்கு வந்தாலுமே ஃபஸ்ட்டு அவனுக்கு ஆரம்ப தொடக்கமாக எது இருந்துச்சு, அந்த மீன் தலை குழம்பு இல்லையா, அதுதான் அவங்களோட ஹோட்டல்லே ரொம்ப ஸ்பெஷலாகவும் முக்கியமானதாகவும் இருக்குது சரிங்களா. சரி, இப்போது இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மன வலிமை இல்லையா, எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே கூடாது சரிங்களா. இது இல்லையா அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது போயிடுச்சே போயிடுச்சேன்னு சொல்லிட்டா அது நம்மள்கிட்ட இல்லாமல் தான் போகும். அதை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யலாம், எதை வச்சு நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை யோசிக்கணும் சரிங்களா. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கா. சரி, இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்னென்ன கண்டாய் வழியிலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றப்ப என்னென்னலாம் பார்த்துருப்பீங்க, வழியில் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய வண்டி போகிறத பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் வேன்லலாம் வர்றப்போ நிறைய பார்க்கலாம், நிறைய வயல்வெளிகள் பார்க்கலாம், மாடுகளில் அந்த பால் கறப்பாங்க, நிறைய கோழி குஞ்சுகள் சுற்றும். கிராமத்து சைட்லலாம் வர்றப்ப நிறைய தென்னை மரம் அசைஞ்சாடும், ஜில்லுன்னு காற்று வந்து நம்ம மேலே வீசும் இல்லைங்களா. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துருப்பீங்க வேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ நம்மள மாதிரி நார்மலாக ஸ்கூலுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவீங்க, எப்போயுமே வர்ற மாதிரி அப்பா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு சல்லுன்னு அப்படியே நம்மான் வந்துட்டு ஸ்கூலில் வாசலில் இறங்கி ஸ்கூலுக்குள்ளார வந்துடும் இல்லையா. அப்போது நீங்கள் வர்றப்ப என்னென்னலாம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கண்ணு மூடி கொஞ்சம் திக் பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு வர்றப்ப நிறைய ஆயாலாம் நிறைய திங்ஸு சின்ன சின்ன பொருள்லாம் விற்றுட்ருப்பாங்க, மாடு ஏதாவது குறுக்கில் போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இதை மாதிரி தான் இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் சுபிக்ஷா சரிங்களா. அவள் என்ன பண்ணுறா, அவள் ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னென்னலாம் பார்க்குறா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. அவங்க அம்மா கூட அவள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா, அப்போ என்னாச்சு, அவங்க அம்மாவுடைய இரு சக்கர வாகனம் பழுதாயிடுச்சு இல்லையா. ஸ்கூட்டர் சொல்லுவோம் இல்லையா, இரு சக்கர வாகனம், அது வந்து என்ன ஆயிடுச்சு, பழுதடைஞ்சிருச்சு. அப்போது அவள் ஸ்கூலுக்கு எப்படி போக முடியும், நடந்து தான் போகணும் இல்லையா. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நம்ம வேறு ஏதாவது வண்டியில் போகலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்றாங்க. உடனே அவன் சொல்கிறான், இல்லைம்மா நம்ம நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே சுபிக்ஷாவோட பேச்சு கேட்டு அம்மாவை என்ன பண்ணுறாங்க, நடந்தே போகிறாங்க. நடந்தே போய் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்த வகுப்பில் உங்களுக்கு சொல்கிறேன்.
மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.